கடந்த அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட தாலிக்கு தங்கம் திட்டம், முதியோர் உதவித்தொகை திட்டம் ஆகியவற்றை விடிய அரசு முடக்கிவிட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் நங்கவள்ளி வடக்கு ஒன்றியத்தில் சின்ன சூரகை பகுதியில் அதிமுக கொடியை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது பேசியவர், தான் முதலமைச்சர் பதவி வரை உயர்ந்ததற்கு எடப்பாடி தொகுதி மக்களின் ஆதரவே காரணம் என பெருமையுடன் தெரிவித்தார். மேலும் அதிமுக ஆட்சியில் கிராமப்புறங்களில் பள்ளிக் கல்வியின் தரம் உயர்த்தப்பட்டது எனவும், ஏரி குளங்களில் விவசாயிகள் இலவசமாக வண்டல் மண் அள்ள அனுமதி வழங்கப்பட்டது எனவும் தெரிவித்தார். ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவிகள் சிறந்த கல்வி கற்க வேண்டுவதற்காக ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி, அதற்கு மேல் பட்டப்படிப்பு படிக்க, உயர்கல்வி படிக்க கல்லூரிகள், இப்படி ஏராளமாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதனால்தான் இன்னைக்கு கல்வி கற்போடு எண்ணிக்கை தமிழகத்திலே உயர்ந்திருக்கின்றது. தொடர்ந்து பேசிய அவர், மேட்டூர் அணையின் உபரி நீரை ஏரி குளங்களில் சேமிக்கும் திட்டத்தை விடிய அரசு கிடப்பில் போட்டுவிட்டது என குற்றம் சாட்டினார். மேலும் ஏழை எளிய பெண்களின் திருமணத்திற்காக அதிமுக அரசு வழங்கிய தாலிக்கு தங்கம் திட்டம், முதியோர் உதவித்தொகை திட்டம் ஆகியவற்றையும் விடிய அரசு நிறுத்திவிட்டது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டமாக தெரிவித்தார். அறிவிக்கப்பட்டு அந்த திட்டத்தை அமல்படுத்தப்பட்டது. அந்த திட்டத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் 12 லட்சம் பேருக்கு கிடைச்சது. 12 ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த அந்த பெண்களுக்கு ஒரு ஒளிவிளக்கு ஏற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்று மகிழ்ச்சியோடு. தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் முடக்கப்பட்ட நலத்திட்டங்கள் மீண்டும் செயல்படுத்தப்படும் என உறுதியளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவியும் தமிழக மக்களை தங்கள் குடும்பமாக கருதி நலத்திட்டங்களை செயல்படுத்தினர் என்று பெருமிதத்துடன் நினைவுபடுத்தினார். சிறப்பு திட்டமாக சட்டமன்றத்தில் அறிவித்தேன், தமிழ்நாடு முழுவதும் 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து அதில் 80% மேலாக முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டது. ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் ஏதோ சாக்கு போக்கு சொல்லி பல பேருக்கு வந்து கொண்டிருந்த முதியோர் உதவித்தொகை நிறுத்தப்பட்டதாக அறிகிறேன். மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைகின்ற பொழுது நிறுத்தப்பட்ட அனைத்து முதியோர்களுக்கும் தொடர்ந்து முதியோர் உதவித்தொகை வழங்கப்பட்டது.